ஹலோ ஸ்பாட்டன்ஸ், சூரியனும் சந்திரனும் ஒண்ணா உதிச்சிருக்கு. ஆஹா, கடலாரும் காட்டாரும் ஒன்னா கலந்திருக்கு. டேய், புயலும் பூகம்பமும் ஒன்னா அடிக்க வந்திருக்கு. ஏய், சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறே இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல மக்களே, வாரிசு படம் வந்திருக்கு. அப்பா பேசுனா குஞ்ச கொட்டோட எடுத்துக்கிறேன் நானு. சரி, ஃபர்ஸ்ட் வாரிசு படத்துல என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லி கேக்குறத விட அந்த படத்தோட டைரக்டர் சொல்லி கேக்குறது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். அவர் என்னெல்லாம் சொல்றாருன்னு கேளுங்க. டான்ஸ் வேணாமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. விஜய் சார் பாடி லாங்குவேஜ் சீன்ஸ் வேணுமா? அது இருக்கு. ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு. இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? அதாவது இவ்வளவு சொன்ன அவரு படத்துல கதை இருக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டாரு. நக்கு. ஏன்னா விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் கதைலாம் முக்கியமே இல்ல, நல்ல பாட்டு இருக்கணும், அதுக்கு நல்ல ஒரு குத்து குத்துன்னு ஒரு குத்து டான்ஸ் இருந்தா போதும், படம் ஹிட். அதான் விதிங்கிறது. கதையை பார்த்துட்டோம்னா தமிழ் சினிமால அழுத்து புளிச்சு சலிச்சு போன ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? நக்கல்யா அவனுக்கு. படத்தோட கதையை பார்த்துட்டேன்னா, ஜங்கிலி ரம்மி அதாவது சரத்குமாருக்கு ஒரு மூணு பசங்க இருக்காங்க. மூணாவது பசங்க அதாவது கடைக்குட்டி சிங்கம் தான் நம்ம விஜய் சாரு. ஆஹா, நீங்க உங்க ரெண்டு பசங்களை தான் கடைசி பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ரெண்டு பசங்களும் சரத்குமார் ஆசைப்பட்டபடி அவங்களோட பிசினஸ் எடுத்து நடத்துறாங்க. நம்ம மூணாவது சிங்கக்குட்டி வந்து என்ன செய்யறாருன்னா, அவருக்குன்னு ஒரு தனியா ஐடியா வச்சிருக்காரு. இது பிடிக்காத ஜங்கிலி ரம்மி வந்து அவரை வீட்டை விட்டு விரட்டிடுறாங்க. ஒரு 7 வருஷம் அவர் எங்க இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிடுறாரு விஜய் சார். எல்லா இடமும் மறுபடி ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரீஎன்ட்ரி கொடுக்காரு வீட்டுல. அப்ப என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா, ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காது, நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேசு. ஒரு பக்கம் பாத்துட்டீங்கன்னா, ஜங்கிலி ரம்மிக்கு வந்து உடம்பு சரியில்லாம அவருக்கு வந்து டெட் டைம் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பசங்க வந்து பிசினஸ் சரியா லீட் பண்ணாம நிறைய குளறுபடிகள் வருது. இதுக்கு இடையில பிரகாஷ் ராஜும் வில்லனா அவரோட பிசினஸ் எடுக்கணும் அப்படின்னு வராங்க. போய் அப்பா கிட்ட சொல்லு, இந்த சீட்டோட ஹீட் என்ன, இனிமே தான் ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. இதுக்கெல்லாம் நீ தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்கிலி ரம்மி விஜய் சார் காலில் விழுந்து, நீ தான் எல்லா பிசினஸையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் சீட்ல இருக்காது சார், அதுல வந்து ஒருத்தன் உட்கார்றான்ல அவன்ட்டதான் இருக்கும். அவர் அந்த குடும்பத்தோட பிசினஸ் எடுத்து பார்க்கும் போதுல தொழில் ரீதியா பிரகாஷ் ராஜ் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்காரு வில்லங்கிற பேர்ல. அந்த காமெடி பார்த்தாதுன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இவர்ட்ட பிரச்சனை பண்றான் அப்படிங்கிற பேர்ல ஒரு பயங்கர காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் கோபால், தேவடியா பையா, சைலண்டா. கடைசி பிரிஞ்சு போன குடும்பத்தை 1000 ஜன்னல் வீடு 1000 காலத்து பயிர் அப்படிங்கிற மாதிரி அந்த அஞ்சான ஒரு அட்வைஸ போட்டு சேர்த்து வைக்காரு. இதுதான் படத்தோட கதை. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். குடும்பம் குறை இருக்கும் தான், ஆனா நமக்கு என்ன இருக்கிறது, ஒரே ஒரு குடும்பம் தான். இது ஃபாஸ்ட் ஃபுட் காலண்டா, பந்தம் பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயி போச்சு. நல்லா பாத்துட்டீங்கன்னா 2.5 நிமிஷம் ட்ரெய்லர்ல இந்த படத்தோட கதை தெரிஞ்சிருக்கும். ஆனா 2.25 மணி நேரம் தியேட்டர்ல வச்சு இழு இழுன்னு கையில போட்டு இழுத்து நம்ம சங்கலாம் நெரிச்சு கொலையா கொன்னுட்டாங்கன்னு சொல்ல முடியும். சாவு. ஆக மொத்தத்துல படம் 2.25 மணி நேரம், நீங்க ஒரு 2000 மணி நேரம் டைம் பாத்துருவீங்க, எப்படா படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. புரியல போல இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாரு நீங்க? ஆக மொத்தத்துல இந்த படம் 70s 80s கிட்ஸ்க்கு வந்து ஒரு செம ட்ரீட்டா இருக்கும். மறுபடியும் சூரிய வம்சம் படத்தை ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்த ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும். அதை எந்த துணிவாலும் கொடுக்க முடியாது. யோகி பாபு விஜய் சார் காமெடி கொஞ்சம் கிளிக் ஆயிருக்கும். நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல விடிவி கணேஷ் வருவாரு, அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா போகுது. தேங்க்யூ யுவர் ஆனர். பாட்டு கதை டான்ஸ் இதெல்லாம் பத்தி பேசுன மாதிரி விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்ச் டயலாக் பத்தி பேசியாகணும். ஏன்னா அவ்வளவு பஞ்ச் டயலாக் பேசுறாரு. கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும் தான் பாப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன்.
இந்த படத்துல பேசின பஞ்சாயலாம் படத்துக்குன்னு பேசணுமா இல்ல வேற எதுக்கோ கொஞ்சம் அரசியல குதிச்சிருக்கேன்டா அரசியல குதிச்சிருக்கேன். ஆக மொத்தத்துல பீஸ்டுக்கும் வாரிசுக்கும் ஒரே கான்செப்ட் தான். எப்படி 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 பீஸ்ட பாத்துட்டோம்னா அது ஒரு சின்ன நகைச்சுவை. வாரிச பாத்துட்டோம்னா இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்ல மக்களே. ஆக மொத்தத்துல துணிவுக்கு போட்டியா ஒரு படத்தை விஜய் சார் இறக்குவார்னு பார்த்தா சூரிய வம்சத்தை தூசி தொடச்சி பட்டி டிங்கிரிங் பார்த்து தியேட்டர்ல விட்டுருக்காரு. நீ ஒண்ணும் சொல்லணும் போ. கதையை பொறுத்த வரைக்கும் இது சூரிய வம்சம் மட்டும் இல்ல, வானத்தை போல ஆனந்தம் பாண்டவர் பூமி எல்லாத்தையும் மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்சு தியேட்டர்ல தெளிச்சு விட்டுருக்காரு டேரக்டர். நீங்க டார்ச்சர் பார்த்தாலும் ஓன் டார்ச்சர் வேற ஏன் போட்டு உயிரை வாங்குற. கடைசியா என்ன சொல்றேன்னா தியேட்டர்ல போய் எல்லாரும் படத்தை பாருங்க, முக்கியமா தூங்காம பாருங்க. பொது சொல்றதா இந்த வீடியோ இல்ல, எல்லா வீடியோமே ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான் மக்களே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. முக்கியமா விஜய் ஃபேன் அஜித் ஃபேன்ஸ் கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்கிட்ட அம்பிட்டீங்க. நான் பேசியது ஏதாவது இல்லாட்டா எல்லாமே உங்க மனசை புண்படுத்தி இருந்தா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. அதை மீறியும் மன்னிப்பதற்கு மனம் இல்லை என்றால் எனக்கு செய்யுங்கய்யா, எனக்கு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நக்கு செட்டப்பையில முஞ்சி மோரையும் வரும், முஞ்சி மோரையும்.